தம்பி நல்லா பேசுது, இதை விட நல்லா பேசுவேன். பட் இப்போ டைம் இல்லை, நம்ம அப்புறம். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு நிறைய கேள்வி இருக்கும். டென்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், டிகிரி வந்துட்டு எங்கே ஜாயின் பண்ணலாம், எந்த காலேஜ் நல்லாயிருக்கும், என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும், என்ன எடுக்கிறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில படித்த வீட்டிலேயே இருந்தாலுமே சரி, இப்போ மெடிசன் ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் ஃபீல்டு ரிலேட்டட் மட்டும் தான் தெரியும், சயின்ஸ் ஃபீல்டில் இருக்காங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டட் மட்டும் தான் தெரியும், ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் ரிலேட்டட், டிகிரினா டிகிரி ரிலேட்டட், அவங்களுக்கு நிறையா இது வந்துட்டு தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு டென்த்துக்கு அப்புறம் ப்ளஸ் ஒன் குரூப் எடுக்கிறத வச்சு தான் வந்துட்டு உங்களோட லைஃப் மாதிரி தான் அது. டென்த்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களோட லைஃபுக்கு உண்டானது மாதிரி தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மெடிசன் ஃபீல்டுக்குள்ளே, ஒரு சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே, ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே, ஒரு ஆர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நுழையணும். ரெண்டாவது வந்துட்டு எக்ஸ்போசர் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கணும். நம்ம வந்துட்டு எதனாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த நாளில் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் வந்துட்டு ப்ளஸ் ஒனில் வந்துட்டு ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு பயோமேக்ஸ் கட்டாயம் வந்துட்டு எடுத்தால் மட்டுமே இது சாத்தியம். பயோமேக்ஸ் விட்டுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெடிசன் ஃபீல்டுங்கிறது வந்து கட் ஆகும். மெடிசன் ஃபீல்டு மீன்ஸ் எப்படின்னா டாக்டர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே வந்துட்டு அது கட் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் குரூப்பை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்துட்டு கட் ஆகும். அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செகண்ட் குரூப் வந்துட்டு சயின்ஸ் இது பண்ணியிருக்கிறதுனால சயின்ஸ் ஆர்ட்ஸ் இதுக்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு செகண்ட் குரூப் கட் பண்ணி தேர்ட் குரூப் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்ட்ஸ்க்கு உண்டான ஃபீல்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபோர்த்தும் அப்படி தான் இருக்கும். இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குரூப் எடுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கவனமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக எடுக்கணும். எல்லா இதுலேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெடிசனை நம்ம வந்துட்டு சாய்ஸ் வச்சுக்கணும். மெடிசன் போகலாமா, சயின்ஸ் போகலாமா, ஆர்ட்ஸ் போகலாமா, இன்ஜினியரிங் போகலாமாங்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே கட்டாயம் வந்துட்டு ஃபஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும். அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் மேக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு டென்த்து முடித்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேள்வி வந்துட்டு நம்ம போகிற காலேஜ் வந்துட்டு எந்த காலேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது, என்ன டிகிரி வந்துட்டு செலக்ட் பண்ணுறது, அங்கே கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆகுமா, நம்ம அங்கே வந்துட்டு நிறையா வந்துட்டு கம்பெனிஸ்லாம் வருமா, நம்மளுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட்லாம் கிடைக்குமா, அங்கேருந்தே வந்துட்டு நம்ம செலக்ட் ஆகிடுவோமா அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நல்ல காலேஜ், நல்ல காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, நல்ல கம்பெனிஸ் வரணும், இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா உங்ககிட்ட வந்துட்டு சோர்ஸஸ் இருக்கிறத வச்சு தான், உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களோட சுச்சுவேஷன் வச்சு தான் இது எல்லாமே. என்ன சொல்கிறேன்னா இப்போ அதிகமான வந்துட்டு காசு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு எக்ஸ்போசர் உள்ள ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால வந்துட்டு என்ன ஆகும்னா அங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களோட ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ் அங்கே வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னா அங்கே வந்துட்டு இன்ஜினியரிங் உண்டான லேபு, அதுக்குண்டான ரிசர்ச் எல்லாம் வந்துட்டு நல்லா இதாக இருக்க மாதிரி இருக்கும், வைடாக இருக்க மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு ஏதோ நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட டேலண்ட்ஸ் வந்துட்டு வெளிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு சுச்சுவேஷன் வந்துட்டு சரியில்லை, உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதிகமாக பணம் போட்டு நம்மளால் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியாதும் போது நான் என்ன சொல்கிறேன்னா எந்த காலேஜ் கிடச்சாலும் சரி, எங்கே போனாலும் சரி, படிக்கிற உங்களோட இதை வச்சு தான் இருக்குது, நம்ம படிக்கிறத வச்சு தான் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு காலேஜ்னு ஒன்று ஜாயின் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்துட்டு நம்ம படிக்கிறத வச்சு தான் இருக்குது. நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. காலேஜுங்கிறதே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லைப்ரரியில் போய் புக் எடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி தான், நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் அதிகமாக நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் தான் வந்துட்டு அதிகமாக நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். நீங்கள் தான் அதிகமாக வந்துட்டு தேடல் வந்துட்டு உங்ககிட்ட தான் அதிகமாக இருக்கணும். நீங்கள் தான் வந்துட்டு உங்களோட லெக்சரர்ஸ்ட்டை, உங்களோட ஹெச்ஓடிஸ், உங்களோட சீனியர்ஸ், இவங்கள்ட்டலாம் வந்துட்டு நீங்கள் தான் டைப் பண்ணிக்கிட்டு சார் இதுக்கப்புறம் என்ன சார் இது என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த படி படிச்சுட்டா அடுத்து வந்துட்டு எதுக்கு போகலாம், வேறு வந்துட்டு ப்ரைவேட்டில் இதுக்கு உண்டான ஜாப் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் இதுக்கு உண்டான ஜாப் எப்படி இருக்குது, இந்த டிகிரிக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு பிஜி பண்ணால் நல்லா இருக்குமா, டாக்டரேட் பண்ணால் நல்லா இருக்குமா, போஸ்ட் டாக் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை நான் வந்துட்டு இந்த டிகிரி படிச்சு எதுவும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குதா, எதுவும் டிப்ளமா கோர்சஸ் இருக்குதா, இது ரிலேட்டடாக எதனா ஒன்று கோர்சஸ் இருக்குதா, இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எதனா ஒன்று இருக்குதா, நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்குது, நான் வந்துட்டு எப்படி படித்தா கரெக்டாக இருக்கும், நான் வந்துட்டு எங்கள் மெட்டீரியல் எதை நான் கலெக்ட் பண்ணி படித்தா நல்லாயிருக்கும், நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு படிக்கலாம், நான் வந்துட்டு எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கணும். ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு அதர் காலேஜ் காம்படிஷன்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜஸில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த காம்படிஷனோட இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். உங்களோட இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகாதமாக இருக்கும். அதெல்லாம் நீங்களாகவே ட்ரை பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தான் வந்துட்டு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் வந்துட்டு உங்களை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே எல்லாமே வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டு அதாவது எல்லா காலேஜும் வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ரொவைட் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு 1 இயர் வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணிட்டு உங்களை வந்துட்டு அனுப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு ஓகேவா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு சரியாக எடுத்துக்காத போது நல்லா இருக்குமா, அதுக்கு நீங்களாவே கூட அதாவது பிளேஸ்மெண்ட் ஆகி தான் போகணும்னு இல்லை, நீங்களே கூட வெளியில் வந்துட்டு ட்ரை பண்ணி நீங்களே கூட வந்துட்டு உள்ளே போகலாம். என்ன வந்துட்டு அங்கே படிக்கும்போது முடிச்ச உடனே போன மாதிரி இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்கள விட நீங்கள் தான் வந்துட்டு அதிகமாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் தான் வந்துட்டு அதிகமான எஃபர்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா. ரெண்டாவது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு படித்த ஃபீல்டு ரிலேட்டடாக தான் போயிருப்பாங்கலாம், இல்லை மாறி மாதிரிலாம் போயிருப்பாங்க. அதில் வேறு நிறைய பேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டு எய்ம் பண்ணிட்டுருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு எய்ம் பண்ணும்போது நல்லா தெளிவாக இது பண்ணிக்கணும். ஃபேமிலியில் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் எய்மிங் வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இந்த மாதிரி பேங்கிங் ரிலேட்டட் இப்படியே வந்துட்டு நிறையா இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம படித்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன இருக்குது, நம்ம வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் படித்தோம், டிகிரியில் வந்து இதை பண்ணியிருக்கோம், அடிஷ்னலாக அந்த கோர்ஸை பண்ணியிருந்தா இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலே வந்துட்டு இதாயிரும். ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பர்டிகுலர் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டு இது ரிலேட்டடாக வந்துட்டு இந்த டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும், இதில் வந்துட்டு நீங்கள் யூஜி பண்ணியிருக்கணும், இல்லைனா இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், இல்லைனா இதில் வந்து நீங்கள் வந்துட்டு யூஜி டிகிரி வித் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் இது பண்ணியிருக்கணும், இதில் வந்துட்டு நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் கட்டாயம் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கணும். அப்போனா தான் வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும். நான் சொன்னது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கட்டாயம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு எதுனா டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்கள்.